வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சோரியாசிஸ் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். சோரியாசிஸ்க்காக நிறைய நேர்களும் கால் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, லைட்டாக குணமாகற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் குளிர்காலத்துக்குள்ள நுழையும் போது எல்லாருக்குமே ஒரு ட்ரைனஸ் ஸ்கின்ல ஏற்படுற மாதிரி அவங்களுக்கும் ட்ரைனஸ் அதிகப்படியே ஏற்பட்டு சோரியாசிஸ் ரொம்பவே அக்ரஸிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குளிர்காலம் ஆகும் போதே சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் டிஷர்ட்ஸ் வாங்குறதோட முக்கியமான காரணமே வந்துட்டு சோரியாசிஸ் மறைக்கிறதுக்கான ஒரு காரணமாக தான் இருக்கு. அது ஒரு சோஷியல் டிசார்டர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒன்ஸ் சோரியாசிஸ் வந்த பிறகு நம்ம ஒரு எந்த ஒரு சோஷியல் கேதரிங்குமே போகிறது ஒரு தயக்கம். என் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட வந்துட்டு ஸ்கூலுக்கே போறதுக்கு ரொம்பவே அச்சப்படுற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. சோரியாசிஸ் கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியுமா? குளிர்காலம் வந்தா கூட சோரியாசிஸ் அக்ரெசிவ் ஆகாத அளவுக்கு குணப்படுத்த முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே அந்த பேச்சஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. அதுவே வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நமக்கு மாறும்பொழுது, நமக்கு என்விரான்மெண்டல் வந்து நமக்கு மாறும்பொழுது, குளிர்காலங்கள், பனிக்காலங்கள், மழைக்காலங்கள் இந்த மாதிரி மாறும்பொழுது பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அதுவே வந்து சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து தோலில் வந்து வறட்சி வந்து அதிகமாகி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் மீன்ஸ் எதில் மாதிரி வந்து கொட்டுறது, நமக்கு தோல் மாதிரி வந்து உறிஞ்சு நமக்கு உடலில் வந்து முழுவதுமே வந்து பரவி நமக்கு அதிகமாகிறது. சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு ஒரு சில பேருக்கு கைகளில் கால்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாலங்கள் மாதிரி வந்து வெடித்து அதுலேருந்து வந்து ரத்தம் நீர் வடிகிறது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் வந்து மாறும்பொழுது இன்னும் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகுது. இப்போ தோல் வறட்சியை தொடர்ந்து நமக்கு இந்த நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து அக்ரவேட் ஆகுது. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அது வந்து முழுமையாக நிரந்தரமாக வந்து குணப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறோமா? அதை எப்படி வந்து நம்ம நிரந்தரமாக வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நமக்கு வந்து வருது. அப்போது அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகளும் ஆல்ரெடி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாகவும் நம்ம மூலிகைகள் சார்ந்த தைல வகைகள் இதெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு குறைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும். இப்போ நம்ம மூலிகை மருத்துவ முறைகளில், நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உருவாக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், இப்போ வந்து சோரியாசிஸ் இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்பட்டால் கூட நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக முழுமையாக வந்து நமக்கு வந்து நிரந்தரமாக வந்து குணமாகும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம சித்த மருத்துவ சித்தர்கள் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓலைச்சுவடிகள் மூலியமாக வந்து நமக்கு ஒரு சில பாடல்கள் மூலியமாக அதற்கான எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அதற்கான தீர்வுகள் என்ன, எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கணும், எந்தெந்த அளவுகளில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்தியர் பரிபூரணம் 400 அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலாஞ்சக படைக்கும் முழுமையான தீர்வு இருக்குது, நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதற்கான என்னென்ன மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகளை தான் நம்ம வந்து அதில் வந்து நமக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதோட பண்பு குணம் இதெல்லாமே அந்த மூலிகையோட எந்த அளவுக்கு முதல் தரம் வாய்ந்ததாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து அதை வந்து எந்த அளவுகளில் வந்து நம்ம வந்து சுத்தி பண்ணணும், எந்த அளவுகளில் அதை வந்து நம்ம
க்ளீன் பண்ணி அதற்கேற்ற மாதிரி வந்து அதை வந்து மருத்துவ முறைகளாக வந்து மாற்றணும். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியான அந்த முறையில் நம்ம வந்து மருந்துகள் வந்து செஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து நோய்க்கான எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் கொடுத்து தான் அதை வந்து முழுமையாக வந்து நம்ம குணப்படுத்துகிறோம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கிறோம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொரியாசிஸ் அப்படின்னாவே 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். 150 வருடங்களாக வந்து இந்த மாதிரி சொரியாசிஸ் காலாஞ்சக படைக்கும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்முடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறையான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து தான் நிரந்தர தீர்வு வந்து கொடுக்குறோம். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னா என்ன, ஏன் வந்து அதற்கு நிரந்தர தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், ஏன் ஒரு சில மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு குறையுது திரும்பவும் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் என்னென்ன காரணங்கள்லாம் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக வந்து நம்பி நம்ம வந்து மருந்துகள் ஃபாலோ பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ண முடியும். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னாவே நம்ம வந்து நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒரு நோய். இப்போ ஸ்கின்ல வந்து எந்த மாதிரியான பாதிப்பை வந்து அது ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தோல், தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சளிச்சவ்வு, இதை முழுவதுமே உடல் ஃபுல்லாகவே நமக்கு தலையிலேருந்து கால் வரலையுமே நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோலையும் சளிச்சவையும் வந்து பாதித்து நமக்கு வந்து இந்த சொரியாட்டிக் பேச்சஸை வந்து உருவாக்கி நமக்கு நோய் நிலைகளை வந்து உருவாக்குது. இப்போது நார்மலாகவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், பொதுவாகவே நம்ம பிளட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டுக்கள், அதாவது WBC, RBC, பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் நமக்கு வந்து பிளட்டில் இருக்கும். இந்த வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து வருது அப்படின்னா அதை வந்து ஃபைட் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தி ஆகி அதை ஃபைட் பண்ணி வெளியில் தள்ளும். அப்போது இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து உள்ளே நடக்குது, ரத்தத்தில் வந்து நடக்குது அப்படின்னா நம்மளுடைய நல்ல செல்களே வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு இன்ஃபெக்ஷன், வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஓன் டிஷ்யூஸ், ஹெல்த்தியான செல்களே வந்து அது வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து வெளியேறி அந்த டெட் செல்ஸ் தான் நமக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து ஸ்கின் வழியாக, தோல் வழியாக நமக்கு வந்து வெளிவரும். இப்போ ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஆனால் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்களுக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து சொரியாசிஸ் பாதிச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே ரிப்பீட்டடாக அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. அப்போ தான் நமக்கு ஸ்கின்ல வந்து தடிப்புகள், அரிப்புகள், சிவந்து நமக்கு தோல் உரியறது, மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து அதிகமாக வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு வந்து வெளிவரது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாகுது. அப்போது நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து அந்த WBC வந்து இம்பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து சீராக நார்மலான விஷயத்தில் வந்து நம்ம வந்து சீராக வந்து வச்சுட்டோம் அப்படின்னாவே நமக்கு கழிவுகள் வந்து அதிகமாக வந்து வெளியேறது ஃபஸ்ட்டு வந்து குறைஞ்சி அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது சொன்ன மாதிரி பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலில் வந்து நமக்கு வறட்சி, கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய அந்த வறட்சியும் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி விடுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜெனட்டிக்காக வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பரம்பரையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 நமக்கு இப்போ நம்மளுடைய தாத்தாக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம அப்பாக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வந்து நமக்கு ஹெரிடிட்ரியா, ஜெனட்டிக்காக வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் இந்த சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ ஜெனட்டிக்காக வந்து வரும், கிளைமேட் சேஞ்சினால் வரும். இன்னும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய நம்முடைய லைஃப் ஸ்டைல், என்விரான்மெண்டல் ஃபேக்டர், நம்மளுடைய ஃபுட்டு இதெல்லாம் பொறுத்து நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த சொரியாசிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் பல காரணங்கள் வந்து சொரியாசிஸ் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேடம், ஜெயா பேசுறேன், விழுப்புரத்துல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா?
எனக்கான கேள்விதான் மேடம், சளி பிரச்சனை ஒரு 5 வருஷமா இருக்கு, அதுக்காக கேள்வி. ஓகே, உங்க வயசுமா? எனக்கு 27 வயசு ஆகுது மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புலதாம்மா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சளி பிரச்சனை ஒரு 5 வருஷமா இருக்கு டாக்டர். எந்த ஒரு வேலை தண்ணியில கை வச்சாலோ இல்ல வெளியில போனாலோ ஒரே இருமல் தும்மல் அதிகமா இருக்கு. சரிங்க, பிரச்சனையும் இருக்குதுங்க டாக்டர், என்ன பண்ணட்டும்? சரிங்கம்மா, டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? கண்டிப்பா மேடம், ஏதோ ஒரு தூசி இத தட்டினாலோ இல்லைன்னா ஜன்னலுக்கு ஓபன்ல இருந்தா கூட அந்த தூசி பட்டுச்சுன்னா காத்து அதிகமா வரும்போது அந்த புத்தன பிரச்சனை அதிகமா இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி அலர்ஜி ஆகுது, உடனே வந்து தும்மல் ஏற்படுது, இருமல் இருக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்னால நமக்கு ஏற்படக்கூடியது. இப்போ அலர்ஜினால நமக்கு வந்து உருவாகுது அப்படின்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளெல்லாம் வந்து காற்று அறைகள் வந்து இருக்கும், அதில் வந்து வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த டஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளே போய் இரிட்டேட் ஆகி அந்த காற்று அறைகளில் நமக்கு வந்து நீர் கோர்க்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நீர் கோர்த்து மூக்குலேருந்து வந்து தண்ணி வடிகிறது, மூக்கு அடைப்பு வந்து ஏற்படுறது, தும்மல் வந்து ஏற்படுறது. தும்மல் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக ரிப்பீட்டடாக அடுக்கு தும்மல் மாதிரி வந்து ஏற்படும். இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 முறை இல்லை 50 முறை கூட வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். தும்மல் முடிஞ்ச உடனே கண்லேருந்து வந்து நீர் வடிகிறது, கண்ணெல்லாம் செவந்து முகம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வலிகளோடு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து சைனசைட்டிஸ் அது பீனிச தொந்தரவுகள் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையணும், உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றுறோம், இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து அந்த தும்மல் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், இல்லை வந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது அப்படின்னா அது வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும்பொழுது தான் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக நமக்கு வந்து உள்ளே போய் நமக்கு வந்து உள்ளே வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ நம்ம நல்லா வந்து இம்யூனிட்டி வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே வெளியிலேருந்து வரக்கூடிய அது டஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை குளிர்ந்த காற்று இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே வந்து வந்தால் கூட நமக்கு அதை வந்து ஃபைட் பண்ணி வந்து வெளியே தள்ளி ஆரம்பிச்சிடும். அப்போ அறிகுறிகளுக்கான மருந்துகள் இல்லாமல் அதற்கான காரணத்தை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ஏற்படாது. இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோகனட் ஆயிலில் பூங்கற்பரம் போட்டு அந்த தைலம் வந்து எடுத்துகிட்டு ஒரு 5 to 7 drops வந்து விட்டு நல்லா வந்து ஒரு 2 days once வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்லா ஃபுட்டு வந்து நம்ம ப்ராப்பராக இம்யூனிட்டியை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து உள்ளுக்கு மருத்துவ முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக வந்து சீந்தில் கொடி அப்படின்னு உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து சிற்றரத்தை, இது ரெண்டும் மட்டும் வந்து போதுமானது. ஒரு 50 கிராம் இப்போ வந்து சீந்தில் கொடி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிற்றரத்தை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி தேனில் வந்து குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 கிராம் வந்து தேனில் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் நல்லாவே வந்து குறைஞ்சி சளிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட ஒரு முறை போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ சைனசைட்டிஸ் அப்படின்னாவே நம்ம வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பித்தம் வந்து நமக்கு உடலில் வந்து அதிகமாகிறது தொடர்ந்து தான் நமக்கு அந்த கோழைகள் வந்து அதிகமாக சேர்ந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ அந்த பித்தத்தை வந்து குறைச்சி கபத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது சைனசைட்டிஸை தொடர்ந்து நமக்கு வந்து நேசல் பாலிப்பு, சதை வளர்ச்சிகள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அதையும் நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா நமக்கு நுரையீரல்லையும் வந்து கோழைகள் வந்து சேர்ந்து ஆஸ்மா, வீசிங் அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ராப்பரான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு முழுமையாக வந்து சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லாமா. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இது யாருக்கான கேள்விமா? என்ன கேட்கணும்? உங்க வயசு என்னமா? என்னோட வயது 29 மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே மேம்,
மேடம் எனக்கு திருமணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு மேடம். சரிங்கம்மா. இன்னும் வந்து கரு வந்து ஒரு தடவை கூட தங்கல. ஆனா இதுவும் வந்து 2 மாசத்துல நிக்கல, பீரியட்ஸ் தான் வந்துச்சு. சரி ஓகே. ஆனா இது என்ன மேடம் ப்ராப்ளம், இந்த 5 சென்டிமீட்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா மேடம் பிசிஓடி. சரிங்கம்மா. இப்ப பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா இருக்குங்களா? ஆ பீரியட் ரெகுலரா வரும் மேடம். சரி ஓகே. இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கும்போது நமக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. குழந்தையின்மை அப்படிங்கும்போது நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரையுமே நம்ம வந்து பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கவனிக்கணும். அடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஓவரியில் அதாவது நம்மளுடைய சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது அதோடய அளவுகள் வந்து நீங்கள் இப்போ சென்டிமீட்டர் சைஸ்லலாம் நமக்கு இருக்காது, மல்டிப்புளாக இருக்கும். அப்படி இல்லைனா நமக்கு சின்ன சின்ன ஃபாலிக்கிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீர்க்கட்டிகளாக வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கரு முட்டைகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது அது வந்து நமக்கு ஓவலேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு குழந்தையாக நமக்கு வந்து கருவாக வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வழியாக அது வந்து வெளித்தள்ளப்பட்டுரும். அப்படி இல்லாமல் அது உள்ளேயே வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு, சினைப்பையிலே வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் அதை சுற்றி வந்து நமக்கு நீர் வந்து கோர்த்து அது வந்து நீர்க்கட்டிகளாக பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு வந்து உருவாகுது. ஒரு சில பேருக்கு 2 சினைப்பையிலையுமே வந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு 1 சினைப்பையில மட்டும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக வந்து இருக்குது அப்படின்னா அது வழியாகவே அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மந்த்துமே நமக்கு வெளிவரக்கூடிய அந்த கருமுட்டை வந்து நல்ல அதோடைய திறன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கா, அதோட அந்த எந்த அளவுக்கு வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு அது வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்தும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் வெளிவரக்கூடிய கருமுட்டைகள் வந்து ப்ராப்பராக வெளியேறாமல் உள்ளேயே வந்து தங்கி நமக்கு நீர்க்கட்டிகளாக வந்து மாறும். அதனால் ஹார்மோன் டெஸ்ட்டும் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும், எந்த ஹார்மோன் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய கருமுட்டைகள் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வெளிவரத்துக்கான மருத்துவ முறைகளும் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம இயற்கையாகவே வந்து கன்சீவ் ஆகிக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து இதை நார்மல் பண்ணிக்கலாம். ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து 1 or 2 months வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக வந்து சரியாயிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிசிஓடி இருக்குது அப்படின்ட்டு 2-3 முறை கூட வந்து லேப்ரோஸ்கோப்பி வந்து பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய எந்த நீர்க்கட்டிகள் வந்து ரொம்ப அளவில் வந்து பெருசாக இருக்கோ, மல்டிப்புளாக இருக்குது அப்படின்னா எது வந்து பெருசாக இருக்கோ அதை மட்டும்தான் வந்து ரப்சர் பண்ணி விடுவாங்க. ஆல்ரெடி சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் எல்லாமே அப்படியே வந்து உள்ளே இருக்கும். திரும்ப வந்து அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் வந்து திரும்ப வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி 2-3 முறை கூட வந்து லேப்ரோஸ்கோபி பண்ண பேஷண்ட்ஸ் கூட நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து டெஸ்ட் ஆகி நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஈரோட்லேயே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸோடு நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த அளவுகளில் நீர்க்கட்டிகள் இருக்குது, எந்த சைடு வந்து இருக்குது, எதனால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எளிமையான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. அது ஃபாலோ பண்ணும்போது நம்ம இயற்கையாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் என்னோட நேம் வந்து லட்சுமி பிரியா, என்னோட ஏஜ் வந்து 30 ஆகுது. ஓகே லட்சுமி பிரியா, அது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க மேடம். உங்க ஏஜ் 30 ஆகுதாமா? ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரிங்க மேடம். மேடம் இப்ப மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி ஏப்பமா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஏதோ ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் எண்டோஸ்கோபி எடுத்தோம், எடுத்தது அந்த ஸ்பின்டர் வால்வ் வந்து கொஞ்சம் லூசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அந்த ஏப்பம் வரும்போது ஒரு மணி செஸ்ட் அடைக்கிற மாதிரி இருக்குங்க மேடம், மூச்சு விட கஷ்டமா இருக்கு.
அந்த கொஞ்ச நேரம் ஒரு கஷ்டமா இருந்து அப்புறம் ஏதோ செஸ்ட் பெயின் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருது. இதனாலே ஒரு நார்மலான அந்த ஒரு நார்மல் லைஃப் வந்து ரன் பண்ண முடியாம இருக்கும் மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேடம். சரிங்கம்மா, மோஷன்ல ஃப்ரீயா போறீங்களா? உணவுக்குழலுக்கும் நம்மளுடைய ஸ்டொமக் அந்த பகுதிகளில் இணையக்கூடிய இடத்துல அந்த ஸ்பின்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும், நமக்கு வந்து ஓப்பன் அப் ஆகி க்ளோஸ் ஆகும், அது வந்து நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா சரியான முறையில் நம்ம வந்து உணவு எடுத்துக்கல. இப்போ வந்து ஒரு வேளை உணவு எடுத்துகிட்டு இப்போ சரியாக ஒரு வேளை வந்து உணவு எடுக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து அளவுக்கு மீறி வந்து நமக்கு வந்து அதிகமான உணவுகள் வந்து ஒரே வேளையில் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி நம்ம ஏதாவது இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக அதிகப்படியான ப்ரோட்டீன் உணவுகள் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு அதற்கேற்ற மாதிரியான வாட்டர் கண்டென்ட் வந்து எடுக்காமல் டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராகிறது. அதுக்கடுத்து நமக்கு மோஷன் வந்து நம்ம சரியாக ஒரு சில டைம் வந்து நம்ம போகலை அப்படின்னா அது வந்து குடலில் வந்து கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னா அங்கேருந்து வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு வயிற்றுப்பகுதிகள் மூலியமாக நமக்கு வந்து மேலெழும்போது வயிறு வந்து நமக்கு வந்து உப்பிசம் ஆகி நமக்கு வந்து மேலெழும்பும்போது தான் நமக்கு வந்து ஏப்பம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேஸ் வந்து நமக்கு மேலெழும்பும்போது நமக்கு நுரையீரல் பகுதிகளில் செஸ்ட்லாம் ஒரு விதமான அழுத்தம் வந்து ஏற்படும் போது நமக்கு செஸ்ட் பெயின் மாதிரி நமக்கு குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். டைஜஷன் வந்து சரியாக இருந்துச்சு, கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம உணவு முறைகள் நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்படாது. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கோங்க, அது கூட வந்து சீரகம் சுக்கு இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சீரகம் சுக்கு மூணுமே வந்து 10-10 கிராம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து பொடி பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிக்காய் சுக்கு சீரகம் இந்த பொடி வந்து நீங்கள் 3 வேளையுமே சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பசித்தன்மை வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும், குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் வந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இன்டைஜிஷன் கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து நமக்கு குடல்களில் நமக்கு நம்ம சிறு குடல் பெருங்குடல் மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பழைய கழிவுகள் கேஸ் இதெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கான கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெரப்பியும் வந்து நம்ம கொடுக்குறோம். ரெண்டும் வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியெடுத்தி கேஸை வந்து நம்ம வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்மளுடைய மருத்துவ முறைகளோடு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து குணமாயிடும். திரும்ப திரும்ப நம்ம ஏற்படாமையும் பார்த்துக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அம்மா, என் பேர் சாந்தி மேடம், நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறோம். ஓகே சாந்தி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம், சோரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக மேடம் பேசுறேன். நிச்சயம் பேசலாமா, உங்க வயசு என்ன? எனக்கு வயசு 35 ஆகுது. ஓகேமா, வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்ததுன்னா வெள்ளையா தழும்பு மாதிரி வந்தது. அந்த தழும்பு மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த கீறி விடும்போது நம்ம நமச்செல்லாம் இருக்குன்னு சொல்லி கீறி விட்டோம் பாருன்னா அந்த நீர் மாதிரி வழியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வெள்ளையா மாறிச்சு. வெள்ளையா மாதிரி ஃபர்ஸ்ட் நெத்தியில ஆரம்பிச்சது மேடம், எனக்கு நெத்தியில ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கழுத்துல இருந்தது, அதுக்கப்புறம் இடுப்புல, இப்ப கையில கால எல்லா இடத்துலயுமே. அதுக்கு டாக்டர் கேட்கணும் சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, தலையில வந்து தொந்தரவுகள் இருக்குங்களா? டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குங்களா இல்ல தலையிலயும் பேட்சஸ் மாதிரி இருக்கு? ஆமாங்க மேடம், தலையிலயும் ஃபர்ஸ்ட் தலையில தான் ஆரம்பிச்சது, அது டேண்ட்ரஃப் நினைச்சு நான் இது பண்ணி விட்டுட்டேன். சரிங்க, அதுக்கப்புறம் நெத்தியில வந்தது, அதுக்கப்புறம் கழுத்துல இது மாதிரி எல்லா இடத்துலயும். சரிங்கம்மா, அரிப்புகள் இருக்குங்களா இப்போ? ஆமாங்க மேடம். தோல் உரியுதுங்களா அந்த பேட்சஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல? ஆமாங்கம்மா, ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா அப்படியே கொட்டுது. சரி, ஓகேம்மா, இது வந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு தலைப்பகுதிகளில் நமக்கு டேண்ட்ரஃப் மாதிரி பொடுகு மாதிரி நமக்கு வந்து இருக்கும்போது நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து செவந்து நமக்கு ஒரு பேட்ச் மாதிரி வந்து உருவாகி பக்கு கட்டி
நமக்கு வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். அரிப்புகள் ஏற்படும் பொழுது நீங்க ஸ்க்ராட்ச் பண்ண அப்படின்னா அதுலேருந்து வந்து நீர் வடியுது, ரத்தம் வருது, இது எல்லாமே நமக்கு அந்த தோல் வந்து உறிஞ்சு நமக்கு வந்து வெளியேறும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். இப்போ தலைப்பகுதிகளிலேருந்து நமக்கு முகப்பகுதிகளில், நமக்கு கழுத்தில், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் பகுதிகளில் அந்த பேச்சஸ் எங்கெல்லாம் வந்து நமக்கு படுதோ அப்படியே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு உடல் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அவங்க திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய இப்போ தலையில் பேச்சஸ் இருக்குது, இல்லை கைகளில் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நம்ம உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாகவும் இப்போ வந்து அரிப்புகள் வந்து குறையிறதுக்கு அந்த ஸ்கின் வந்து நமக்கு ட்ரை ஆகி ரொம்ப வந்து வறட்சியாகி நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து குறையிறது அது வந்து ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வெளிப்பிரயோகமாக தைல வகைகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து குணமடையும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வெடிப்புகள் அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது கூட அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட வந்து பேய்ப்புடல் அப்படின்னு வந்து கிடைக்கும். இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இந்த கருஞ்சீரகமும் பேய்ப்புடலும் சேர்ந்தால் அந்த பொடி வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இப்போதைக்கு வந்து வெளிப்பிரயோகமாக ஸ்கின் தோல் வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக செக்லாட்னு கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அந்த பரவக்கூடிய தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, தோல் உதிரக்கூடிய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ சோரியாசிஸ் அப்படின்னாவே நம்ம வந்து அப்பப்போ மட்டும் அரிப்புகளோ இல்லை தோல் உரியக்கூடிய தன்மையோ அது மட்டும் வந்து குறைக்காமல் முழுமையாக நிரந்தரமாக வந்து குணப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு ரிப்பீட்டும் வந்து வராமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான்கு தலைமுறைகளும் இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சக படைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து 10 வருஷமாக 15 வருஷமாக எனக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, அப்பப்போ மட்டும் எனக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகும், திரும்ப வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தொடர்ந்து க்ரானிக்காக வந்து வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம மருத்துவமனைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நிரந்தரமாக வந்து குணமாகி இதுவரையிலையும் திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லாமா, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம். உங்கள் பேர் என்னம்மா? என்னோட பேர் ரேச்சல் மேம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். இது யாருக்கான கேள்விம்மா? இது எங்களுடைய அம்மாக்கான கேள்வி. உங்க அம்மாவோட வயசு என்ன? 40 இருக்கும் மேம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். அம்மாக்கு ரொம்ப நாளாவே சுகர் இருக்கு. சரிங்கம்மா. அதாவது சுகர் வந்து டேப்லெட் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலுமே வந்து மோஷன் போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. சரிங்கம்மா. அதாவது எது சாப்பிட்டாலுமே வந்து அதாவது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாங்க அப்படினாலே மோஷன் போயிட்டே இருக்கு. சரி, சாப்பிட்ட உடனே உடனே மோஷன் போறாங்களா? ஆமா, சாப்பிட்ட உடனே உடனே மோஷன் போறாங்க. சரிங்கம்மா. வயிறு நார்மலா கொஞ்சம் அரை வயிறு சாப்பிட்டா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது மேம். அதாவது ரொம்ப ஃபுல்லா சாப்பிட்டாங்க அப்படினா உடனே மோஷன் போற மாதிரி இருக்கு. வயிறு எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா? வயிறு எரிச்சல்லாம் ஒன்றும் இல்லை மேம். சரி, ஓகே. இப்போ எவ்வளோ நாளாக இந்த மாதிரி வந்து சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிற கண்டிஷன்ஸ் வந்து இருக்குமா? இப்போ ரீசெண்டாக வந்து மேம் ஒரு ஆகஸ்ட் மந்த் அந்த மாதிரி மந்த்தில் வந்து கோவிட் வந்துச்சு அம்மாவுக்கு. சரிங்கப்பா. அப்போத்துலேருந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அதாவது இரும்பல் அந்த மாதிரி வருது மேம். இரும்பல் வரும்போது அந்த டானிக் அந்த மாதிரி எடுக்கிறாங்க, அது எடுத்தாங்க, ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தான் ரொம்ப ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7 to 8 times அந்த மாதிரி போகிறாங்க மேம். சரி, ஓகேப்பா. இப்போ ஆல்ரெடி வந்து சுகருக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கதா சொன்னீங்க. இப்போ ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு உடனே வந்து மோஷன் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்து இருக்கு, உடனே வந்து மோஷன் போறாங்க அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து சரியில்லாம இருக்கும். அதே மாதிரி நமக்கு குடற்பகுதிகளில் இருக்கக்கூடிய நமக்கு சிறு குடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் வந்து நமக்கு இல்லாமல் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ரிப்பீட்டடா நமக்கு வந்து மோஷன் வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து ஐபிஎஸ் கண்டிஷன் சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ சாப்பிட்டாலோ இல்லை வந்து நார்மலாக ஒரு தண்ணி குடித்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே உடனே வந்து மோஷன் போயிடுவாங்க.
அது வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து வெளியேற மாதிரி இருக்கும். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஎஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். டைஜஷனும் நமக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். கறிவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து அந்த இலை மட்டும் வந்து எடுத்து நல்லா நிழலில் வந்து உலர்த்தி அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த கறிவேப்பிலை இலையை வந்து நல்லா பொடி பண்ணி நார்மலாக காலையிலையும் நைட்டும் இல்லை வந்து மூன்று வேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கும் போது சேர்த்து வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கறிவேப்பிலை பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபுட்டோடையே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு வந்து அந்த கறிவேப்பிலை பொடி வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த பவல் இரிட்டேஷன் வந்து நமக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். சாப்பிட்ட உடனே உடனே போகக்கூடிய அந்த மோஷன் போய் உடனே வந்து போகக்கூடிய சென்சேஷன் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரி நல்ல பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குடல் பகுதியில் வந்து இருக்கணும். அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மோரில் வந்து அந்த லாக்டோபேசிலஸ் நுண்ணுயிரி வந்து இருக்கு. அப்போ நம்ம மோர் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த நுண்ணுயிரி வந்து நமக்கு குடலில் போய் வந்து சேர்ந்து நல்ல பாக்டீரியா வந்து நமக்கு இருக்கும் பொழுது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லைன்னா டெய்லி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இல்லாமல் மோர் நம்ம வெண்ணெய் கடைஞ்சி எடுத்த அந்த மோர் வந்து டெய்லி மார்னிங் ஒரு 11 o'clock வந்து மோர் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த நல்ல பாக்டீரியா அந்த லாக்டோபேசிலஸ் வந்து அவங்களுக்கு குடல்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு இந்த மாதிரி அந்த இரிட்டேஷன் வந்து அந்த பவலில் வந்து ஏற்பட்டு நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ சொல்லக்கூடிய அந்த கறிவேப்பிலை பொடியும் இந்த மோரும் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னாவே இந்த கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சோம் இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஒரு சில பேருக்கு வந்து வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், இல்லை டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராக இருக்குது, உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை மேம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, நிகழ்ச்சி வணக்கம்மா. உங்க பேர் என்ன? திருவள்ளூர்ல இருந்து மயக்கமா இருக்கு, சாப்பிடாம இருந்தாலும் மயக்கமா இருக்கு. சரிங்கம்மா. வயித்த எந்த நேரமும் திரட்டிக்கிட்டே இருக்கு. சரி, பசி இருக்குங்களா? பசி இல்ல. சரிம்மா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மலச்சிக்கல் இருக்கா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கரெக்ட்டா போகுது. சரி, சுத்தமா பசி எடுக்கல. காலையில வாமிட் பண்ணனும் அப்படிங்கற அந்த சென்சேஷன் இருக்குங்களா? அவங்க இணைப்பில் இல்ல டாக்டர், அவங்களுக்கான விளக்கம் கொடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து குமட்டல் இருக்கு, ரொம்ப டயர்டா வந்து இருக்கு, சாப்பிட்டாலும் வந்து வயிறு பெரட்டல் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சாப்பிடலனாலும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு பித்தப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பித்த நீர் வந்து கரெக்டாக வந்து வெளியேறுதா, அது வந்து நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி குமட்டல் இருக்குது, வாமிட் சென்சேஷன் வந்துருக்கு, நாசியா வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பித்தப்பையில் நமக்கு ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட இருக்கும். அதே மாதிரி நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வாமிட் சென்சேஷன் வந்து இருக்கும், வயிறு பெரட்டல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு முறை வந்து நீங்கள் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பாருங்க, பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஆர்ஃபில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. ஓகே, நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தடிச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டிலையும் பேஃபம் யூ ஆல்.